வெல்கம் டு சினிமா கிராவிட்டி. இந்த வீடியோல 2017ல ரிலீஸ் ஆன ரொம்பவே சூப்பரான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியோட முழு கதையை தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட பேரு நின்னு கோரி. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு பல்லவி. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அலற சத்தம் கேக்குது. கேட்ட உடனே எந்திரிக்கிறாங்க, கீழே வராங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு அருண். அருண்னு கூப்பிட்டு இவங்க ஹஸ்பண்ட தேடிட்டே இருக்காங்க. ஆனா அவரு வீட்டுக்குள்ள இல்ல. காலிங் பெல் சத்தம் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா இவங்க ஹஸ்பண்டும் நிறைய சின்ன பசங்களும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பசங்க எல்லாம் அழகா பாட்டு பாடி இவங்களுக்கு விஷ் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி இதோட ஒரு வருஷம் ஆகுது. அதனாலதான் அருண் பல்லவிக்கு ஒரு நாய்க்குட்டிய கிஃப்டா குடுக்கறாரு. இன்னைக்கு நீ வேலைக்கு போலையா அப்படின்னு அருண் கேப்பாரு. அதுக்கு பல்லவி, ஆமா இன்னைக்கு நான் வேலைக்கு போல, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டிக்கு நிறைய ரெடி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அருண் ஆபீஸ்க்கு கிளம்பி போவாரு. அருண் போற வரைக்கும் பல்லவி நின்னு பாத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வேகமா போவாங்க. போயிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பி கார் எடுத்துட்டு எங்கேயோ வேகமா வெளியே போறாங்க. அப்ப அருண் போன் பண்ணுவாரு. அப்ப பல்லவி ஒரு மாதிரி பதட்டமா யோசிச்சுட்டு போனை எடுப்பாங்க. அருண் நீ எங்கேயாவது வெளியே இருக்கியா அப்படின்னு கேப்பாரு. அதுக்கு பல்லவி, ஆமா மார்க்கெட் வர போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருண், சரி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டிய கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணு, ஏன்னா என்னோட ஆபீஸ் ஆளுங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைப்பாரு. ஆனா பல்லவி பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எங்கேயும் போல. இவங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க இருக்கிறது யூஎஸ்ஏ. அங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க ஒருத்தரை பாக்குறக்காக வந்திருக்காங்க. அவரு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அவரும் எந்திரிக்கிறாரு. இவரு தான் படத்தோட ஹீரோ உமா மகேஸ்வர ராவ். இவரை உமா அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவரு பல்லவி கிட்ட போயிட்டு, நீ என்ன பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பல்லவி, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் மூஞ்ச கழுவுவாரு. இப்ப படத்துல ஒரு பிளாஷ்பேக். பல்லவி பரதநாட்டியம் கத்துக்க பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா வராது. பரதநாட்டியம் சொல்லி கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு பல்லவி சொல்லுவாங்க. இப்ப உமாவை காமிப்பாங்க. இவரு அவரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துல ரோட்ல பயங்கரமா குத்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இத பல்லவி பாப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க மாஸ்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உமா பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு. இவரு படிச்சுட்டு இருக்க காலேஜோட சார் வந்து, நீ இன்னும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டல, கட்டிரு இல்லாட்டி உன்னை நான் ஹாஸ்டல்குள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. உமா ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த நேரம் கரெக்டா பல்லவியும் அவங்க ஃப்ரெண்டு கவிதாவும் வருவாங்க. என்னோட பேரு பல்லவி, நான் கீதம் காலேஜ்ல படிக்கிறேன். உங்க டான்ஸ் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் நீங்க டான்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. என்னோட காலேஜ்ல இன்னும் மூணு நாள்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்ல நான் டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எப்படி நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க, நீங்க ஒன்றும் சும்மா சொல்லி தர வேணாம், நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அவரு, எவ்வளோ அப்படின்னு கேட்பாரு. 5000 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லித்தரேன்.
கல்யாணம்லாம் ஆகலை, இவன் என்னோட சீனியர், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே என்ன அவனோட ஒய்ஃப்னு ரேக்கிங் பண்ணிட்டே இருக்கான், ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் அமைதியாகவே இருக்க அப்படின்னு உமா கேட்பாரு. எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. உன்னோட பயத்தை நான் போக வைக்கிறேன், நாளைக்கு காலையில் அவனை தென்னட்டி பார்க்குக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்வார். எதுக்கு அப்படின்னு பல்லவி கேட்பாங்க. நீ வர மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உமா சொல்வார். பல்லவி அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உமா வருவார். நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க மாஸ்டர், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, பின்னாடி இருக்கிறவரு, அதுக்கு பின்னாடி கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கிறவரு, இங்கே நின்றுட்டுருக்க லேடிஸ்னு எல்லாருமே போலீஸ், நீ ஒன்றும் பயப்படாத, அவன் வந்து உன்னை டச் பண்ண மட்டும் போதும் இவங்க அவனை ஈவ் டீசிங்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீனியரும் அவன் கூட அவனோட ஃப்ரெண்டும் வருவான். உமா தூரமாக போயிடுவாரு. எதுக்கு இப்போ வர சொன்ன, என்ன பண்ண போற, ஏதாவது பேசு அப்படின்னு அவன் சொல்வான். ஆனால் பல்லவி எதுவுமே பேச மாட்டாங்க. சுற்றி இருக்க அந்த போலீஸை பார்த்துட்டே இருப்பாங்க. எதுக்கு இப்போ இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பேசு என்ன பண்ண போறேன்னு மிரட்டுற மாதிரி கேட்டுட்டே இருப்பான். பல்லவிக்கு கோவம் வந்து, என்னடா, ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், உன்னை பார்த்தெல்லாம் எனக்கு பயம் இல்லை, உனக்கு தில் இருந்தா என்ன ஒரு டச் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க, முடிஞ்சா என்ன தொடடா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க, வாடா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்துட்டு போயிருவானுங்க. மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா, அவன் என்ன பார்த்து பயந்துட்டு போயிட்டான், நான் போய் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. அப்பதான் உமா சொல்வாரு, இங்க இருக்கிற யாருமே போலீஸ் கிடையாது, எல்லாருமே இந்த பார்க்ல எப்பவும் போல வேலை செய்யறவங்க தான், உனக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு புரியுதா, உனக்குள்ள இருக்க பயம் போய் உனக்கு இப்போ தைரியம் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்வாரு. பல்லவி உமாவை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உமாக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். உமா பல்லவிக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. பல்லவியும் காலு ஜீவன்ல டான்ஸ்லாம் ஆடிடுவாங்க. உமா, நீ என் கூட இருந்த கொஞ்ச நாள் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நீ என் கூட இருந்தேனா எப்படி இருக்கும் அப்படின்னு பல்லவி கேட்பாங்க. உமாவும் பல்லவியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பல்லவியோட அப்பாவை காமிப்பாங்க. இவரு எப்பவுமே பண விஷயத்துல ரொம்பவே கரெக்டா இருப்பாரு. இவரு சொந்தமா ஒரு வீடு ஒன்னு வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு வீடு ஒன்னு காலியா இருக்கு. பல்லவியோட அப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்னு வச்சிருக்காரு. அங்க உமா வந்து, டூலெட் போர்டு பார்த்தேன் சார், எனக்கு அந்த வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பல்லவியோட அப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாரு. என்னோட பேரு உமா மகேஸ்வர் ராவ், என்ன பண்ற, பிஎஸ்டி படிச்சுட்டு இருக்கேன் சார், அது இல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல, ஃப்ரீயா இருக்க டைம்ல பசங்களுக்கு டெய்லியும் டியூஷன் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. ஓ சூப்பர், என்னோட பேர பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு படிப்பு சுத்தமா வராது, அவனுக்கு நீ டெய்லியும் டியூஷன் சொல்லி கொடு அப்படின்னு சொல்வாரு. இவரும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுவாரு. சரி வா போய் வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியோட அப்பா கூட்டிட்டு போவாரு. அங்க ஒருத்தர் இருப்பாரு, இவரு தான் பல்லவி அக்காவோட ஹஸ்பண்ட். இவரு உமாக்கு அந்த வீட்டெல்லாம் சுத்தி காமிப்பாரு. அது மட்டும் இல்லாம நிறைய கண்டிஷன்லாம் சொல்லுவாரு. உமாவும் அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு குடி வந்துருவாரு. பல்லவியோட அம்மாவும் அக்காவும் வருவாங்க. எங்க வீட்டுக்கு யாராவது வாடகைக்கு வந்தாங்கன்னா அவங்க எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி, அதனால மழை பெஞ்சிச்சுன்னா இந்த துணியெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் மோட்டரை ஆஃப் பண்ணிருன்னு ஏகப்பட்ட வேலைய சொல்லிட்டு போவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வருவான். இவன் தான் பல்லவியோட அப்பா சொன்ன அந்த பேரன். மாஸ்டர், டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவரு, நீ போயிட்டு சாயங்காலமா அப்படின்னு சொல்லுவாரு. சாயங்காலம் கரெக்டா டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டி எங்க தாத்தாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அடுத்து பல்லவி வருவாங்க. அவங்க வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உப்மா இருக்கும், முந்திரி எல்லாம் போட்டிருக்கும். அத பாத்தீங்கன்னா இவரு சாப்பிடுவாரு. பல்லவிக்கு கல்யாணம் பண்றத பத்தி பல்லவியோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, எல்லாருமே பல்லவியோட கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறாங்க, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பல்லவியோட அம்மா சொல்லுவாங்க. உமாவோட சார் வந்து, உனக்கு டெல்லியில் படிக்கிறதுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு, நீ இப்போ உடனே டெல்லிக்கு போ, உன்னோட பிஎஸ்டி இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பல்லவி ஃபோன் பண்ணுவாங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு உமா சொல்லுவார். உமா பல்லவியை பார்க்க போவார். உனக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லணும்னு உமா சொல்ல வருவார். அதுக்குள்ளே பல்லவி, என்னை பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க, என்னோட வீட்டில் என்னோட கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நம்ம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கல்யாணமா, இப்போ தானே பொண்ணு பார்க்கவே வரப்போறாங்க, உன்னோட வீட்டில் நம்ம லவ் பண்ணுறதை பற்றி பேசலான்னு உமா சொல்வார். என்னோட அப்பா எப்படியும் நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார், அதனால் நம்ம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பல்லவி சொல்லுவாங்க.
எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு, நான் அதுக்குள்ள யோசிச்சு சொல்றேன்னு உமா சொல்வாரு. இல்ல நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், பணத்தை பத்திலாம் நீ கவலைப்படாதேன்னு பல்லவி சொல்வாங்க. உமா எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு பல்லவி கேட்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உமா சொல்வாரு. உமா பைக்ல வந்துட்டு இருப்பாரு. அப்ப பல்லவியோட அப்பா வீட்டுக்கு தானே போற, நானும் வரேன்னு வண்டியில ஏறுவாரு. அவரு ஃப்ரெண்டு வீட்டு முன்னாடி நிறைய கூட்டமா இருக்கும், வண்டியை நிறுத்தின்னு இறங்கி போய் பாப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. இவன் என்னோட பொண்ணை லவ் பண்றான், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வீட்டு முன்னாடி வந்து நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்வாரு. அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லு. அதுக்கு பல்லவியோட அப்பா லவ் பண்றதெல்லாம் தப்பு இல்ல, சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள அந்த பொண்ணை வச்சு எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்னு கேட்பாரு. நான் ஆட்டோ ஓட்டியாது காப்பாத்துவேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஸ்கூலு பெஸ்ட் காலேஜ்னு ஏசிலேயே வளர்ந்த பொண்ணு, நீ ஆட்டோ ஓட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு டேபிள் ஃபேன் கூட வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்வாரு. அப்ப அந்த பொண்ணு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படிதான் சொல்வீங்க, ஆனா கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் ஒரு சினிமாக்கு போக முடியாட்டி கூட சண்டை போட்டு உங்க அப்பா கிட்ட தான் நீ மறுபடியும் வருவ அப்படின்னு சொல்வாரு. எங்களுக்கு நீ அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவியா மாட்டியா அப்படிங்கறதான் முக்கியம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாத்தையும் உமாவும் பாத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த பையனோட நிலைமையும் உமாவோட நிலைமையும் ஒண்ணுதான். இன்னும் உமாவும் படிச்சு முடிக்கல, வேலைக்கும் போல, பல்லவி வச்சு எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. எனக்கு டெல்லியில படிக்க ஆஃபர் வந்திருக்கு, படிச்சு முடிச்சனா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், எனக்காக ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு உமா சொல்வாரு. ஆனா பல்லவி கோச்சிட்டு போயிருவாங்க, உமா டெல்லிக்கு போயிருவாரு, கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல தான் அருண் பல்லவிய பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. அருண்க்கும் பல்லவிய ரொம்ப பிடிச்சிருக்கும். பல்லவி உமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லான்னு உமாக்கு போன் பண்ணுவாங்க. நல்ல நேரத்துல போன் பண்ணிருக்க, என்னோட ஃபைனல் பேப்பர்லாம் கொடுக்க போறேன், எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்பாரு. பல்லவியும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதனால உமாவோட கரியர் கிடக்கூடாதுன்னு தான். அருண்க்கும் பல்லவிக்கும் கல்யாணம் நடந்துரும், உமாக்கு படிச்சு முடிச்சு யூஎஸ்ல ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பல்லவிக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு உமாக்கு தெரிய வந்துடும், அதனால பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிருவாரு, ஒரு ஆல்கஹால் ட்ரங்க் அடிக்டாவே மாறிடுவாரு. அதனால கிடைச்ச வேலையும் அவரால் சரியா செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் உமாவோட சார் பல்லவிக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. இதனால தான் பல்லவி உமாவை பார்க்க வந்திருக்காங்க. நீ எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உமா சொல்வாரு. உன்னோட கரியர் கிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், ஆனா நீ குடிச்சிட்டு இந்த மாதிரி கிடைச்ச வேலையும் விட்டுட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு பல்லவி சொல்லுவாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீ மட்டும் என் கூட இருந்தா போதும் பல்லவி, நீ என் கூட வந்துரு அப்படின்னு உமா சொல்வாரு. என்ன உமா சொல்ற, எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிருச்சு, நான் என் ஹஸ்பண்ட் அருணும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உமா உனக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அருண்க்கும் பல்லவிக்கும் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆனனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. பல்லவி சோகமாகவே இருப்பாங்க. ஏன் சோகமாகவே இருக்கேன்னு அருண் கேட்பாரு. இன்னைக்கு நான் உமாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உமாவும் பல்லவியும் லவ் பண்ண விஷயத்த ஏற்கனவே அருண்கிட்ட பல்லவி சொல்லியிருப்பாங்க. உமா இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது செத்தரலாம் போல தோணுது, பேசாம ஒரு 10 நாள் உமாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவனு என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடுவான், அது மட்டும் இல்லாம அவனோட லைஃபும் நல்லா மாறிடும் அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் உமாவை வீட்டுக்கு வர சொல்வேன், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ உமாவை வர சொல்லு அப்படின்னு அருண் சொல்லிடுவாரு. பல்லவி உமாக்கு போன் பண்ணி இதை பத்தி சொல்லுவாங்க. 10 நாள் உன் வீட்டுல இருந்து நீயும் உன் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரிய வந்தா நீ என் கூடையே வந்துருவியா பல்லவி, என்ன மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிப்பியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பல்லவி சரி நீ வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உமாவும் பல்லவியோட வீட்டுக்கு வந்துருவாரு. இவங்க 3 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. பிரதர், பல்லவி உப்மா நல்லா செய்வா உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னது அப்படியாவா? இவங்க சூப்பர் மார்க்கெட்ல ரவை குவாலிட்டி நல்லா இருக்காது, அதனால பக்கத்து கடையில இருந்து ரவை வாங்கிட்டு வந்து கொஞ்சமா நெய் ஊத்தி அப்படியே முந்திரிலாம் போட்டு சின்ன சின்னதா பச்சை மிளகாய வெட்டி அதையும் போட்டு, பல்லவி கடைசியா என்னமோ போடுவேல அதென்ன, கொத்தமல்லி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு உப்மாவை கொடுப்பா பாருங்க, அந்த மாதிரி ஒரு உப்மாவை இது வரைக்கும்
இன்னும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு உமா சொல்வாரு. பல்லவி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னா இதெல்லாம் நீ சமைக்க வேண்டியதானே அப்படின்னு அருண் சொல்வாரு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு பல்லவி சொல்லிடுவாங்க. பல்லவி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு அருண் சொல்வாரு. நானும் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு பல்லவி சொல்வாங்க. அப்ப நான் என்ன பண்றது, வீட்டை சுத்தி பாரு இல்லாட்டி டைகர் கூட விளையாடுன்னு நாயை காமிப்பாங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் தானே, இல்லாட்டி உங்க வீட்டை பாதுகாக்க வந்த செக்யூரிட்டியா, ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்கன்னு உமா சொல்வாரு. நானே கூட்டிட்டு போறேன்னு அருண் சொல்லிட்டு அவரோட ஆபீஸ்க்கு உமாவை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கிட்ட உமா அவரோட லவ் ஸ்டோரிய சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அருண் வந்து உமாவை கூப்பிட்டு போவாரு. இவங்க மூணு பேரும் ஒரு ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்டு வருவாங்க. அருண் காருக்கு பெட்ரோல் போடுறேன்னு பெட்ரோல் போட்டுட்டு இருப்பாரு. அப்ப பல்லவியோட பேக ஒருத்த வந்து புடுங்கிட்டு ஓடுவான். அவனை துரத்திட்டே அருண் போவாரு. அவன் கையில கத்தி இருக்கும், இருந்தாலும் அவனை அடிச்சு போட்டு அந்த பேக வாங்கிடுவாரு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, கையில கத்தி வச்சிருந்தான் குத்துனானா என்னாகிறது, வெறும் பேக் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்னு உமா கேப்பாரு. வெறும் பேகா, இந்த பேக் தான் பல்லவிக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட், இந்த பேக் என்னோட மெமரின்னு அருண் சொல்வாரு. இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அருணும் பல்லவியும் தூங்குறக்காக போவாங்க. அப்ப உமா, என்னால தனியா தூங்க முடியாது, இது வேற புது இடம், அது மட்டும் இல்லாம எனக்கு பேய் பயம் வேற இருக்கு, அதனால என்னால தனியா தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அருண், நம்ம ரெண்டு பேர் வேணா ஒன்னா தூங்கலான்னு சொல்வாரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, வாங்க நம்ம தூங்க போலான்னு உமா சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தூங்குறக்காக போவாங்க. திடீர்னு பல்லவியோட அப்பாவும் அக்கா ஹஸ்பண்டும் ஊர்ல இருந்து வந்துருவாங்க. பல்லவிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அப்ப உமா வேற காஃபி அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. இவரை பார்த்துட்டு நீ என்ன இங்க இருக்கன்னு பல்லவியோட அப்பாவும் அக்கா ஹஸ்பண்டும் கேட்பாங்க. இவன் என்னோட கிளாஸ்மேட் தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாதான் படித்தோம், இப்போ இவனுக்கு இங்க யூஎஸ்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால ஒரு பத்து நாள் தங்குறக்காக வந்திருக்கான்னு அருண் சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. நீ எதுக்காக இங்க உண்மையாலையும் வந்திருக்கேன்னு என்னோட அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பல்லவி உமா கிட்ட சத்தியம் வாங்குவாங்க. இவங்கெல்லாம் ஷாப்பிங் மாலுக்கு வந்திருப்பாங்க. பல்லவியோட அப்பா ரொம்ப டென்ஷனாக இருப்பாரு. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு உமா கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு தாமோதரனை உனக்கு தெரியும்ல? ஆமா, ஒரு வாட்டி கூட அவரோட பொண்ணு ஏதோ ஒரு பையனை லவ் பண்றானே, அந்த பையன்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அவனே தான். அவனோட பொண்ணுக்கு வேற ஏதோ வசதியான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவனோட பொண்ணு லவ் பண்ண பையனை மறக்க முடியாம சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா பல்லவியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஏதோ பையனை லவ் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் பல்லவிக்கு கல்யாணம் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட பொண்ணு உண்மையாலையும் சந்தோஷமா தான் இருக்கலான்னு பாக்குறதுக்காக தான் உடனே நான் இங்க வந்தேன்னு பல்லவியோட அப்பா சொல்வாரு. நீ அருணோட ஃப்ரெண்டு தானே, நீ சொல்லு பல்லவியும் அருணும் சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படின்னு பல்லவியோட அப்பா கேப்பாரு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல சார், ஃப்ரெண்டோட வீடு தானேன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல மட்டும் நாலு பெட்ரூம் இருக்கு, சரி பல்லவி கூட தான் தூங்குவான்னு பார்த்தா வந்து என் ரூம்ல தூங்குறான், ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா எனக்கு இங்க தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றான். அருண் பல்லவியும் ஒரே ரூம்ல கூட தூங்குறது இல்ல சார், நீங்க வேணா இன்னைக்கு நைட்டு செக் பண்ணி பாருங்க, அருண் என் கூட தான் வந்து தூங்குவான் அப்படின்னு உமா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பல்லவியோட அப்பாவும் நைட்டு செக் பண்ணி பார்ப்பாரு. அருண் உமா கூட தூங்க போவாரு. உமாக்கு பேய் பயங்கரனால அருண் உமா கூட தூங்க போறாரு. ஆனா இதை வச்சு உமா பெரிய பொய்யே சொல்லிட்டாரு. இதை பார்த்த பல்லவியோட அப்பா பல்லவி சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பல்லவியோட ஃப்ரெண்டை பாக்குறக்காக போறாரு. ஏன்னா பல்லவி யார கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாங்களோ அவங்களையே பல்லவிக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்துட்டாரு. பல்லவியோட ஃப்ரெண்டு கிட்ட பல்லவி யார லவ் பண்ணாங்கன்னு கேக்குறக்காக வந்திருக்காரு. இங்க உமாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும், எப்படினாலும் பல்லவியோட ஃப்ரெண்டு உமாவை தான் சொல்லுவாங்க, அதனால உமாக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு உமா பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருப்பாரு. பல்லவியோட அப்பா உமா கிட்ட வருவாரு. ஆமா சார் அப்படின்னு உமா சொல்வாரு. எதுக்கு இப்போ ஆமா சொல்ற, நீ போய் வண்டி எடு அப்படின்னு சொல்வாரு. உமாக்கு ஒரே குழப்பமா இருக்கும். பல்லவியோட ஃப்ரெண்டு என்ன சார் சொன்னா அப்படின்னு கேப்பாரு. பல்லவிய லவ் பண்ணவன் பேரு சன்னியாசி நாயுடு, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஜெர்மனில செட்டில் ஆயிட்டானாமா அப்படின்னு சொல்வாரு. பல்லவியோட ஃப்ரெண்டு வேணும்னு பொய் சொல்லியிருக்காங்க. உமாக்கு பயங்கர கோபமா வந்துட்டு இருக்கும். பல்லவியோட ஃப்ரெண்டு பல்லவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் உங்க அப்பா கிட்ட பொய் சொல்லி அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்வாங்க.
இவங்கெல்லாம் வருவாங்க. பல்லவி அவங்க அப்பா கிட்ட, அப்பா நானும் அருணும் சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க எப்பவுமே எனக்கு பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி தான் அருணும் எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவியோட அப்பாவுக்கு இதை கேட்டக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல்லவிக்கு உமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரியும். உமா நீ மாறுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்னோட வீடு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அப்பா அம்மா இவங்க தான் என்னோட உலகம். இந்த உலகத்துக்குள்ள வேற யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பல்லவி அருண் கிட்ட, அப்பா வந்ததுல இருந்து எங்கேயுமே வெளியே போல, நாளானிக்கு அப்பாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லுவாங்க. அப்ப அருண், இல்ல நாளானிக்கு எனக்கு சாண்டா மோனிக்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் ஒன்னு இருக்கு, அதனால நம்ம போக வேணான்னு சொல்வாரு. அப்ப நம்ம அந்த சாண்டா மோனிக்கு போலாம், அங்க பீச் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பல்லவி சொல்வாங்க. இல்ல எனக்கு ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கும், அதனால நீங்கெல்லாம் வரவேணான்னு அருண் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பல்லவி ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம போயே தீர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லுவாரு. இவங்கெல்லாம் அந்த சாண்டா மோனிக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்க பீச்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அருண்க்கு போன் வரும். பல்லவி பக்கத்துல இருக்க காபி ஷாப்ல ஒரு கிளைண்ட மீட் பண்ணும், பேசிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு போவாரு. அருண் அவரோட பர்ச மறந்துருவாரு. பல்லவி அதை கொண்டு போய் குடுக்கலான்னு போவாங்க. அப்ப அருண் ஒரு பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அருணை கட்டி பிடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் பல்லவிக்கு தெரிய வரும், அருண் அந்த பொண்ணு கூட இங்க தனியாவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. அந்த பொண்ணை பார்க்க தான் இங்க அருண் வந்திருக்காருன்னு பல்லவிக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும். பல்லவி அருண் கிட்ட இத பத்தி கேட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அருண் ஏதோ ஒண்ணு சொல்ல வருவாரு, ஆனா பல்லவி பேசவே விடாம, உங்களுக்கு இந்த மாதிரி வேற எந்த ஊர்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. அருண்க்கு கோவம் வந்து வெளியே போயிருவாரு. இதெல்லாத்தையுமே பல்லவியோட அப்பாவும் கேட்டுட்டு இருப்பாரு. பல்லவி உமா கிட்ட, அருணோட லைஃப்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பல்லவி சொல்ற அப்படின்னு உமா கேப்பாரு. ஆமா, ஒரு வருஷமா எனக்கு தெரியாம இங்க வந்து போயிட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்காரு, நேத்துதான் என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் அப்படின்னு பல்லவி சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே உமாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. பல்லவியோட அப்பா உமா கிட்ட, பல்லவிய லவ் பண்ணவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க சார் இருக்கான் அப்படின்னு உமா கேப்பாரு. என் பக்கத்துலதான் உக்காண்ட் ஒரு வருஷமா என் வீட்டில தான் இருந்திருக்கான், என் வீட்டில தங்கி என் பொண்ணையும் லவ் பண்ணிருக்கான், இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு உமாவை தான் சொல்றாரு. உமா தான் பல்லவிய லவ் பண்ணாருன்னு பல்லவியோட அப்பாக்கு தெரிய வந்துருது. இந்த விஷயம் பல்லவியோட ஃப்ரெண்டு மூலமா தான் பல்லவியோட அப்பாக்கு தெரிய வரும். பல்லவிக்கும் அருணுக்கும் செட்டே ஆகாது, உமா உனக்கும் பல்லவிக்கும் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. அப்ப உமா, இல்ல சார், எனக்கும் பல்லவிக்கும் கரெக்டா இருக்காது, அருண் தான் பல்லவிக்கு கரெக்டானவரு அப்படின்னு சொல்வாரு. இப்ப படத்துல சின்னதா ஒரு பிளாஷ்பேக். உமா அருண் கிட்ட அந்த பொண்ணு பல்லவி விட அழகா இருந்தாளா அப்படின்னு கேப்பாரு. அருண்க்கு கோவம் வந்து போவாரு. உனக்கு இதுக்கு கோவம் வருது, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சேன், நானே கோவப்படுறேன், உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது அப்படின்னு உமா சொல்வாரு. அப்பதான் அருண், நான் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் இருந்தேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னு சின்ன வயசுல யாருமே கிடையாது, நான் காலேஜ் வந்தக்கப்புறம் தான் கிறிஸ்டிய பார்த்தேன், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனா அவ என்ன லவ் பண்ணியிருக்கா, ஆனா அவளை நான் லவ் பண்ணல, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், நானும் பல்லவிய கல்யாணம் பண்ணிட்டேன், கிறிஸ்டி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி சூசைட் வரைக்கும் போயிட்டா, என்னோட ஃப்ரெண்டு எனக்கு பழைய நிலைமைக்கு வரணும், அதனால தான் அவளை போய் நான் அடிக்கடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்வாரு. எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஆகுது தன்னோட ஒய்ஃப் லவ் பண்ணவனை கூட தங்க வைப்பானா, நான் உன்னை தங்க வச்சேன் ஏன் தெரியுமா, ஏன் சார் அப்படின்னு உமா கேப்பாரு. ஏன்னா உன்னை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா, நீயும் என் ஃப்ரெண்டு கிறிஸ்டி மாதிரி மாறிட கூடாதுன்னு தான் உன்னை எங்க கூட தங்க வச்சேன்னு அருண் சொல்வாரு. அப்ப இத பத்தி பல்லவி கிட்ட சொல்லுங்க, பல்லவி தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு உமா சொல்வாரு. நானும் பல்லவி கிட்ட சொல்லதான் வந்தேன், ஆனா பல்லவி என்னை பேசவே விடல, பல்லவி தான் என்னோட வாழ்க்கை, அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு அருண் சொல்வாரு. இதெல்லாம் கேட்ட பல்லவியோட அப்பா, வா நம்ம பல்லவி கிட்ட போய் இத பத்தி சொல்லான்னு சொல்வாரு. அப்ப உமா, நம்ம எதுக்கு இத பத்தி சொல்லணும், அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உமா சொல்வாரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பல்லவியோட அப்பா பல்லவி கிட்ட, அருணை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம நீ உமாவை தான் லவ் பண்ணனும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ அருணை டைவர்ஸ் பண்ணிரு, உமாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வாரு. உமா உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேப்பாரு.
அதுக்கு உமா எனக்கு எப்பயோ ஓகே, அருண்க்கு பல்லவி மேல லவ்வே கிடையாது, ஏன்னா நான் இங்க 10 நாள் தங்க போறேன்னு சொன்ன உடனே அருண் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா பல்லவி மேல இன்னும் அவரு சந்தேகமே படல. அருண்க்கு பல்லவி மேல லவ்வே கிடையாதுன்னு உமா சொல்லிட்டு இருப்பாரு. உமா சொன்னதை கேட்ட பல்லவிக்கு அன்னைக்கு அருண் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தாரு, நம்ம தான் சொல்ல விடல, தேவையில்லாம அருணை சந்தேகப்பட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா அருணை பாக்குறதுக்கு ஓடி போவாங்க. அப்ப அருண் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க போக போறீங்கன்னு பல்லவி கேட்பாங்க. உன்னை விட்டு நான் தூரமா போக போறேன்னு அருண் சொல்வாரு. பல்லவி அந்த சூட்கேஸ்ல இருக்க துணியெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. அப்ப உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாண அந்த போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை எடுத்துட்டு இந்த போட்டோ எதுக்கு உங்களுக்குன்னு பல்லவி கேட்பாங்க. அருண்க்கு அழுக வந்துரும், பல்லவியும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நான் பார்த்தது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்னு பல்லவி கேட்பாங்க. அருண் இல்லைன்னு சொல்வாரு. என்னோட வாழ்க்கைய நீதானே அருண் சொல்வாரு. பல்லவியும் அருணும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. உமா எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டாரு. பல்லவியும் அருணும் சந்தோஷமா இருக்காங்கன்னு உமா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருவாரு. கொஞ்சம் வருஷம் ஆகுது. பல்லவியும் அருணும் பல்லவியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கும். உமாவும் அங்கதான் இருப்பாரு. பல்லவியோட அம்மா, எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உமா, இல்ல இல்ல, ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை இந்த வாரம் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்வாரு. அப்ப பல்லவியோட அப்பா, இதுக்கப்புறம் எப்ப பார்த்து எப்ப லவ் பண்ணி எப்ப கல்யாணம் பண்றது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு உமா ஒண்ணு சொல்வாரு, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் லவ்வே பண்ண போறோம் அப்படின்னு சொல்வாரு. இதோட நின்னு குறைங்கிற இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.